கடைசி இரண்டு பந்துகள்ல ஜடேஜா எடுத்த 10 ரன் சிஎஸ்கேவுக்கு 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை பெற்று தந்திருக்கு. ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் ரூபாய் 818 கோடியில 6 நிறுவனங்களுடன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. தரைக்கடல் வான்வெளி வழிகாட்டுதல் பயன்பாட்டுக்கான NVS-1 செயற்கைக்கோள் ஏவுதல் திட்டம் வெற்றியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள்களால் கடலில் மீன்வளம் உள்ள இடங்கள், அதிக மகசூல் தரக்கூடிய நிலங்கள், நில அளவை பணிகள், எல்லை பாதுகாப்பு, கடல் போக்குவரத்து கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்கும் பயன்படும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி தெரிவித்தார். 1987 தொடங்கப்பட்ட தமிழ்நாடு MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 11வது துணைவேந்தராக கே நாராயணசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கல்லீரல் துறை தலைவராகவும் இயக்குநராகவும் தேசிய கல்லீரல் அழற்சி ஒழிப்பு திட்டத்தில் உயர் பொறுப்புகளையும் வகித்தவர். தற்போது பதவியேற்கும் இவர் 3 ஆண்டுகாலம் பதவியில் நீடிப்பார். ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனத்தை கண்டித்து போக்குவரத்து ஊழியர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் பேருந்துகள் நிறுத்தப்படாததால் பயணிகள் கடும் அவதி. எவ்வித முன்னறிவிப்புமின்றி பேருந்து இயக்கத்தை நிறுத்தியதால் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். ரசிகர்கள் அன்புக்காக அடுத்த சீசனில் விளையாட முயற்சிப்பேன் என்று கோப்பை வென்ற பிறகு தோனி கூறியுள்ளார். கிராமிய பாடல்கள் பாடி சின்ன திரையில் பிரபலமானவர் பாடகி ராஜலட்சுமி. இவர் தற்போது லைசன்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக உள்ளார். நரிக்குறவர் சமூகத்தினருக்கு SD சான்றிதழ்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. புதிதாக மின் இணைப்பு பெறுவதற்கு லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரத்த அழுத்தத்தை கண்காணிக்க புதிய ஸ்மார்ட் போனை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் குறைந்த விலையில் கிடைக்கும் என கூறுகிறார்கள்.